அவங்க டாக்டர் ஆஷாலினின்னு பேசுறேன். குழந்தைக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி ரொம்ப தூர ஊர்ல இருந்து இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஆக்சுவலி கிளினிக் வந்திருக்காங்க. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறது வந்து பணம் காசு விட ஒருத்தவங்களோட அன்பும் நேரமும் உடல் உழைப்புக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதை என் குழந்தைகளுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க காசு பணம் டக்குன்னு எது வேணா கொடுத்துலாம், பட் ஒருத்தவங்களோட பிசிக்கல் ஒர்க் அவங்களோட உடல் உழைப்புன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். அவங்க கையால் சொந்தமாக தறி போட்டு இன்னைக்கு எனக்கு இந்த சாரி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அன்போட எனக்காண்டி இந்த சாரி நெஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்துட்டு இது கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை விட ரொம்ப வலிச்சது என்னென்னா அவங்களோட கண்ணீர். நான் மோஸ்ட்லி வந்து பெண்கள் அழுது பார்த்துருக்கேன். முதல் தடவையாக இன்னைக்கு ஒரு ஆண் கண் கலங்கி பார்த்தேன். ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எல்லா இடத்துலையும் குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆக்சுவலி இன்னமும் சமூகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா. குழந்தைன்றது ஒரு உயிருங்க, நம்மளோட தலைமுறை, நம்மளோட வம்சம். நிச்சயமாக கடவுள் எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பார். ஏதோ இல்லைன்றதுக்கு கூட நம்ம வந்து அவங்களுக்கு அன்பு அரவணைப்பு சப்போர்ட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க ஸ்பெசிஃபிக்காக வீடியோவில். ஒரு பப்ளிக்காக ஒரு கூட்டத்தில் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு சபையில் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல நீ இன்னும் மாசம் ஆகலையான்னு கேட்குறனால நான் மாசம் ஆயிட மாட்டேன், எனக்கு குழந்தை இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை. தெரிஞ்சும் அந்த இடத்துல நீங்கள் கேட்குறது வந்து என்ன காயப்படுத்தல, உங்களோட தகுதியும் உங்களுடைய தரத்தையும் குறைச்சிக்கிறதுக்கு தான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பேச வேணாம். ஏன்னா சுமக்க முடியலையே தவிக்கிற தாயோட வலிக்கு முன்னாடி உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குற உங்கள் அக்கறை தூசி. அந்த அக்கறை நீங்கள் வச்சுருந்தா கூட அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வார்த்தைகளால் ஒருத்தவங்களோட உணர்வுகளையும் இது ரெண்டு அடி அடிக்கிறதை விட ஒரு சாட்டையில் அடிக்கிறத விட செருப்பால் அடிக்கிறத விட வலி வந்து வார்த்தைகள். தயவு செஞ்சு அன்பு கொடுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நிச்சயமாக குழந்தை வந்துடும், சீக்கிரம் கன்சீவ் ஆகலாம் எல்லாருக்கும். ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க குழந்தை இல்லை அப்படின்ற வார்த்தையே உங்கள் தலைமுறை சொல்லக்கூடாதுன்னா ஒரு முள் முருங்கை குச்சி நட்டுவீங்க. முள் முருங்கை இலை டெய்லி அஞ்சு அஞ்சு இலை வீட்டில் இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே ஆண்களுக்கு அது மாதிரி ஜூஸ் அடிச்சு கொடுங்க. பெண்ணுக்கு நாலு நாலு இலை வந்து அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த கருமுட்டை நீர்க்கட்டி பிசிஓடி கர்ப்பப்பை பிரச்சனை குழந்தை இல்லை இது எதுவுமே எந்த பெண்ணும் இவங்களை மாதிரி நாளைக்கு கண்ணீர் விட மாட்டாங்க. நம்ம தலைமுறையில் இருக்கிற நம்மளோட பேரம் பேத்திகள்லேருந்து கொள்ளு பேரம் வரைக்கும் தலைமுறைகளில் இந்த குழந்தை இல்லைன்ற தலைவலி இருக்கக்கூடாது, இந்த டெஸ்ட்யூப் பேபி சென்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு அழக்கூடாது. எந்த மருத்துவரையும் அது ஹோமியோபதியாக இருக்கட்டும் அலோபதியாக இருக்கட்டும் எந்த மருத்துவரையும் போய் குழந்தை இல்லைன்னு எல்லா டாக்டரும் அல்டிமேட்டே டெஸ்ட்யூப் பேபி பண்ண டாக்டர் அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு கரு வேணும் குழந்தை வேணும் தாயாக்கணுன்ற அக்கறை தான். அவங்களோட மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அது, ஹோமியோபதி மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது. எங்கள் எல்லாரோட அல்டிமேட்டாக அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் தான். ஆனால் எங்களெல்லாம் விட சிறந்த மருத்துவர் இயற்கை. ஒரு முள் முருங்கை செடியை நடுங்க, நாங்கள் யாருமே தேவைப்பட மாட்டோம் உங்களுக்கு. தயவு செஞ்சு அன்பை மட்டும் கொடுங்க. லவ் யூ ஆல், நன்றி.